நாமத்தில் வாழ்த்துக்கள். வணக்கமாக மாதமாகி இம்மாதத்தில் நான் உங்களுடன் மின்னல் மாதாவி பற்றி பகிர வந்துள்ளேன். எனது பெயர் தருணிகா உதயராஜ். தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது தன்னூர்த்து எனும் சிறிய கிராமம். 15 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்டு 1971 திரு என் பிரகஸ்பதி அவர்களும் திரு என் திருமலைச்சாமி அவர்களும் நிலம் அன்பளிப்பாக கொடுத்ததை வைத்தும் சேந்தமரம் நிலக்கிழார் அகஸ்டின் அவர்களின் பெருமுயற்சியாலும் ஓர் பொதுமக்களின் துணையோடும் அப்போதைய பங்கு தந்தை எஸ்எல் அருளப்பன் அவர்களின் பெருமுயற்சியாலும் துணையோடும் உழைப்போடும் 1974 மதுரை பேராயர் மேதகு ஜஸ்டின் திரவியம் ஆண்டகையால் சிறிய வடிவில் புனித அருளானந்தர் ஆலயம் அச்சிக்கப்பட்டது. செம்மன் புனிதராம் அருளானந்தர் விசுவாசத்தில் எழுச்சியோடு வளர்ந்த கத்தோலிக்க குடும்பங்கள் அதிகரித்து வந்ததால் 2006 அருட்தந்தி ஜே மைக்கேல் ராஜ் அவரது பெருமுயற்சியால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2012 அப்போதைய பங்கு தந்தை அரிப்பணி அந்தோணி வியாகப்பன் அவர்களின் முன்னிலையில் பாளை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜூட் போல்ராஜ் ஆண்டகை அவர்களால் 73 அடி கோபுரத்துடன் கூடிய அழகிய பெரிய அருளானந்தர் ஆலயம் அச்சிக்கப்பட்டது. 3 அடுக்கு கோபுரத்தில் 43 அடி உயரம் கொண்ட மேல்தளத்தில் திரு இருதய ஆண்டவர் சொரூபமும் நடுத்தளத்தில் அன்னை மரியாளின் சொரூபமும் 23 அடி உயரம் கொண்ட கீழ்த்தளத்தில் மிக்கேல் அதிதூதர் சொரூபமும் பொருத்தப்பட்டது. ஆலய வழிபாட்டிற்கு முன்னும் பின்னும் தூரத்தில் இருந்தே தரிசனம் பெற்ற மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தந்த நாள் 1/9/2013 மாலை 6:30 முதல் 7 இடி மின்னல் மழை சூறாவளி போன்ற இயற்கை சீற்றத்துடன் மின்சார தடையும் இணைந்து கிராமத்தையே இருள் சூழ்ந்து மக்களை பேரச்சம் ஆட்கொண்ட வேளையில் இடி மின்னல் வெளிச்சத்தில் வெள்ளை நிறத்தில் ஒளிரும் தீப்பிழம்பாக காட்சியளித்த அன்னையின் திரு உருவம் சிரித்த முகத்துடன் மேலிருந்து கீழிறங்கி வந்த அதிசயம் இடம்பெற்றது. அன்னை மரியாவின் இந்த அற்புத வியத்தகு காட்சியை அக்கிராமத்தைச் சேர்ந்த 7 கண்ணால் கண்டு சாட்சியம் அளித்துள்ளனர். கோபுரத்தின் கீழ் மாத இறங்கி வந்தும் கோபுரத்தின் தடுப்புகள் சிலாப்புகள் மற்றும் கற்குவியல்களில் எதன் மீதும் மோதாமல் 33 அடி உயரத்திலிருந்து கீழிறங்கிய மாதாவின் சுரூபம் எவ்வித கீறல் உடைச்சல் இன்றி காணப்பட்டது அனைவரையும் அதிசயப்படுத்தியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இடம்பெற்ற இவ் அதிசயத்தால் அன்னையின் புண்ணியஸ்தலமாக அவ்விடம் மாறியுள்ளது. இயற்கை சீற்றம் நோய் நொடி கவலை கண்ணீர் துன்ப துயரங்கள் பாவ தீய சக்திகள் பிடியிலிருந்தும் தன் பிள்ளைகள் அன்னையின் பாதுகாப்பில் புனித நிலையும் பெற்றுள்ளது என்றால் அது மிகையாகாது. மாதத்திற்கு ஒரு திருப்பலியை நடைபெற்று வந்த அங்கு அன்னையின் காட்சிக்கு பின் மின்னல் மாதா திருத்தலமாக உருவெடுத்து சாதி மத இனம் கடந்து அனைத்து மக்களின் அன்னையாக மரியா உருவெடுத்துள்ளார். தினமும் சிவமாலை சொல்கிறீர்களா? தினமும் குடும்பமாக சிவமாலை சொல்கிறீர்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் தினமும் சிவமாலை சொல்கிறோம். நீங்களும் தினமும் சிவமாலை சொல்லுங்கள். இந்த கொரோனா வைரஸானது இவ் உலகை விட்டு நீங்கும்படியாக ஜபியுங்கள். இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க.